முதலாவதாக புத்தாண்டை நாங்கள் ஒரு தேசிய பண்டிகை என்று சொல்லுவோம்.
சரியோ என்னங்கள அந்த தேசிய பண்டிகைன்னு சொல்றான். பெரும்பான்மையான மக்கள் இத கொண்டாடி, சரியா இல்லையா? பெரும்பான்மையான மக்கள் இத கொண்டாடி, கொண்டாடுறதாலதான் நாங்கள் இத தேசிய பண்டிகை என்று சொல்றோம். சரியோ? தேசிய பண்டிகை என்று சொல்றோம். சரியோ? இந்த விழா இது ஒரு தேசிய பண்டிகை, தேசிய பண்டிகை. சரியோ? இந்த விழாவை யார் கொண்டாடுறது? நாங்கள் தமிழரும் சிங்களவரும் சேர்ந்து இந்த பண்டிகை கொண்டாடு. இதோ நாங்கள் ஒரு தேசிய பண்டிகைன்னு சொல்லுவோம். தேசிய பண்டிகை என்ன ஏன் சொல்றோம் என்று பரிச்ச சொன்ன, பெரும்பான்மையான மக்கள் நாங்கள் இத கொண்டாடுறோம். சரியா இல்லையா? சரி, அடுத்ததா பார்த்தோம்டா. இப்ப சொன்ன போல இத என்ன, நாங்கள் தமிழரும் சிங்களவரும் தான் கொண்டாடுவோம். யாரார் கொண்டாடுவோம்? தமிழரும் சிங்களவர், பெரும்பான்மையான மக்கள் தமிழரும் சிங்களவரும் இதை நாங்கள் கொண்டாடுவோம். சரியோ? சரி, இத எந்த மாதத்துல கொண்டாடுவோம்? எந்த மாதத்துல கொண்டாடுவோம்? சித்திரை மாதத்துல இந்த பண்டிகையை நாங்கள் கொண்டாடுறோம். யார் யார் கொண்டாடுறோம் நாங்கள்? சிங்களவரும் தமிழரும். என்ன மாதத்துல கொண்டாடுறோம் நாங்கள்? சித்திரை மாதத்துல கொண்டாடுறோம். சரியா பிள்ளையா? சரி, அதனாலதான் நாங்கள் இந்த பண்டிகையை ஒரு பேர் இருக்குது, சித்திரை மாதத்துல கொண்டாடுறபடியால சித்திரை புத்தாண்டு சொல்றாங்க. சரியா? அந்த சித்திரையை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? ஆங்கிலத்துல என்னன்னு சொல்லுவோம்? ஏப்ரல் மாதம் என்று சொல்லுவோம். அப்ப அந்த ஏப்ரல் மாதத்துல எந்தெந்த தீயதிகள் கொண்டாடுறோம் பாருங்க. 13, 14 தீயதிகளில தான் நாங்கள் இந்த சித்திரை புத்தாண்ட கொண்டாடுறோம், சித்திரை புத்தாண்ட கொண்டு ஆடுறோம். சரியா? அப்ப இந்த ஏப்ரல் மாதம்ன்றது சித்திரை, சரியா இல்லையா? சரி, அப்ப என்னென்ன தீயதிகள்ல? 13, 14 தீயதிகள்ல கொண்டாடுவோம். சரியா? அப்ப சித்திரையில கொண்டாடுறபடியா தான் இந்த பண்டிகைக்கு என்ன பேர்? சித்திரை புத்தாண்டு. சரி, நான் மட்டும் தமிழரும் சிங்களவரும் தான் கொண்டாடுறதோ இந்த பண்டிகை இல்ல, அவைக்குதான் மட்டும் பண்டிகையோ இல்ல, கிறிஸ்தவர்களுக்கும் இருக்குது இல்லையா? அவைகள் எப்ப கொண்டாடிவினமெண்டா? அவைய கிறிஸ்தவ ஆண்டுபடி ஜனவரி மாதம் 1 தான் அவைகளின் புதுவருட பிறப்பு கொண்டாடப்படும். சரியா? அப்ப இதே போல கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல பிள்ளைகள், இஸ்லாமியரும் கொண்டாடுவீர்கள். சரியா பிள்ளையா? ஓ, அப்ப அவைகள் கொண்டாடுற அந்த வருடத்தை சொல்றது இஸ்லாமிய மாதத்தின்படி 1 வருடத்துல 1 மாதம் முகர்ரம் மாதம் என்று சொல்லப்படும். அந்த மாதத்துலதான் அந்த முஸ்லிம்கள் தங்களுடைய புது வருடத்தை கொண்டாடினாம். சரியோ? சரி, சித்திரை மாதம் என்கிறது எப்படி என்று தெரியுமா? அந்த ஜனவரி என்று சொல்லுவோமே, அந்த ஜனவரியத்தான் நாங்க சித்திரை என்று சொல்லுவோம். சரியோ? பாருங்க, சித்திரையில தை மாசி பங்குனிக்கு அடுத்த மாதம் வருது சித்திரை, சரியா இல்லையா? அப்ப அந்த சித்திரை மாதத்துல அந்த 13, 14 தீயதிகள்ல தான் இந்த புத்தாண்ட நாங்கள் தமிழரும் சிங்களவரும் கொண்டாடுறோம். சரியா? சரி, புத்தாண்டு மாதம். சரியா? நீங்கள் இப்ப படிச்சுட்டீங்க, இப்ப அடுத்தது பார்க்க போறீங்க. இந்த புத்தாண்டு மாதம், இந்த புத்தாண்டு மாதம் இப்ப படிச்ச நீங்களோ, எத்தனை இந்த மாதம் இந்த புத்தாண்டு மாதம்? சரியோ? பாருங்க, இப்ப இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 13, 14 தேதி தான் இந்த புத்தாண்டு மாதம். இந்த நீங்க புது வருடம் கொண்டாடுற மாதம் இருக்குத்தானே, அதுதான் இந்த ஏப்ரல் 13, 14 தேதி. இதுக்கு என்ன பேர்? இந்த புத்தாண்டு கொண்டாடுற மாதத்துக்கு சித்திரை மாதம். அப்ப சித்திரை மாதத்துல கொண்டாடுறபடியாலதான் இதுக்கு சித்திரை புத்தாண்டு. அடுத்தது பாருங்க, புத்தாண்டு யார் யார் கொண்டாடினும் பாருங்க, யார் யாருண்டா? தமிழரும்
சித்திரையாண்டே வா 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 சின்ன வர மகு இன்பந்தா உற்றவரெல்லாம் சேரலாம் உண்டன் வர வாழ் மகிழலா ஊஞ்சல் கட்டி ஆடலாம் உயரப்பட்டமேற்றலாம்
சித்திரை என்றால் பலகாரம், சின்னவர மகு புது ஆடை. நித்திரை விட்டு எழுந்தவுடன் சாத்திர முறையில் நீராடல், புத்தம் புதிய ஆடையுடன் கோயில் போவோம், கடை போவோம். அப்பா தருவார் கைவியளம், அம்மா தருவார் முத்தங்கள். அப்பா தருவார் கைவியளம், அம்மா தருவார் முத்தங்கள். ஒரு பாடல் வந்து கேட்டிருக்கிறீங்க. இப்ப டீச்சர் படிச்ச பாட்டு கேட்டிருக்கிறீங்க தானே? சரி, நாங்கள் இந்த பாட்டில இப்ப என்னென்ன எல்லாம் இந்த புது வருடத்துல நாங்க செய்வோம் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் ஊஞ்சல் ஆடுவோம், பட்டம் விடுவோம், புது ஆடை கட்டாயம். முக்கியமானது உங்களுக்கு புது ஆடை எடுக்கணும், கட்டாயம். கடைக்கு போய் புது ஆடை எடுத்துக்கணும்னா உங்களுக்கு அதை விட்டா சந்தோஷம் வேற ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன உடை எடுத்தான் முதலாவது, அப்படியெல்லாம் சந்தோஷமாக நீங்கள் அந்த புது வருடத்தை கழிப்பீங்க. அன்றைய தினத்தை நாங்கள் சந்தோஷமாக கழிப்போம், அதுதான் உங்களுக்கு மிக முக்கியம். அப்ப இப்ப நாங்கள் தொடர்ந்து இந்த புத்தாண்டு காலத்துல நாங்கள் சூழல்ல என்ன மாற்றம் ஏற்பட போதுன்னு நாங்க பார்க்கணும், சரியா? அப்ப நாங்க இந்த சூழல்ல என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு அப்ப தொடர்ந்து பாருங்க. பிள்ளைகள் இதுல பூக்கள் நிறைய பூத்திருக்கு, அப்ப என்ன நடக்குமா? பூக்கள் நிறைய பூக்குமா, என்ன சித்திரை வந்துட்டேன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய வேலைகள் எல்லாம் நடக்கும். அப்ப அந்த இதுக்குள்ள உங்களுக்கு தெரியும் பூக்கள் பூத்திருக்குதாண்டா, சித்திரை காலம் வந்துட்டு, என்ன எங்களை சுற்றி நிறைய பூக்கள் எல்லாம் பூத்திருக்கு, நீங்கள் பார்த்து கிடைப்பீங்களே என்ன என்ன. சரியா? அப்ப நாங்கள் இப்ப இந்த என்னென்ன மாற்றங்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டு வரதுல பூக்கள் பூத்திருக்கும், பண்மையில உள்ள மரங்கள்ல நிறைய பூ பூத்திருக்கும். அந்த பூவை கண்டெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அப்ப புத்தாண்டு காலம் நெருங்கிட்டு உங்களுக்கு தெரியும். அடுத்தது பாத்தீங்களு சொன்னா புத்தாண்டு காலத்துக்கு மட்டும் உரிய தாவரங்கள் பூத்துக்குழுங்க. சில உதாரணமாக நாங்க சில தாவரங்களை பார்த்திருப்போம், என்ன இலைகள் எல்லாம் கொட்டி இருக்கும், ஆனால் புதுதா தலைகள் வந்து புது தலைகள பூக்கள் எல்லாம் பூத்து காய்கள் எல்லாம் நிறைய காய்த்திருக்கும், பார்த்திருப்பீங்க. பார்த்தால் முதலாவது முள்முறுக்கு கண்டிருப்பீங்க, நிறைய பூவோட இருக்கும். அதே போல வேம்பு இருக்கு, சரியா பிள்ளைகள்? வேம்பும் நிறைய பூ எல்லாம் பூத்திருக்கும், பார்த்திருப்பீங்க. உங்களோட அம்மாக்கள் உங்களோட அம்மாக்கள் எல்லாம் அந்த வேப்பம்பு எல்லாம் பிடிங்கி என்ன செய்வினமெண்டா, காய வெயில காய வச்சு அது படகம் என்று சொல்லி ஒரு பலகாரம் தயாரிக்கணும். அதை காய விட்டு அதுக்கு உளுந்தெல்லாம் சேர்த்து அதெல்லாம் காய விட்டு அதை பொறிச்சு சாப்பிடுறதுக்கு செய்வேன். அது அந்த சித்திர காலத்துலதான் அந்த பூ நிறைய கிடைக்கும், அதனால அது சித்திர மாதத்துல நிறைய அந்த வேம்பு பூ பார்த்திருப்பீங்க. அதே போல பாத்தீங்களு சொன்னா மரமுந்திரி, உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, மரமுந்திரிய நிறைய காய் பழங்களோட இருக்கு. நீங்க அந்த நேரத்துல நிறைய பழங்க பிராணிகள் எல்லாம் வந்து அந்த பழங்கள் எல்லாம் சாப்பிடுங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப அந்த சித்திர காலத்துக்கு மட்டும் அண்டு உரித்தான தாவரம் அண்டு பாக்கீங்க, முள்குறுக்கு, வேம்பு, மரமுந்திரி, பாலை போன்ற அதற்குரிய மட்டும் புதிய தாவரங்கள் பூத்து நிறைய காய்த்திருக்கு. அடுத்தது பழங்கள் பழக்கம், பழங்கள் நிறைய பழங்கள் பழுத்திருக்கு. அதை அவதானிச்சு பார்த்துருப்பீங்க நீங்க உங்களோட வீடுகள்லயோ உங்களோட சூழலையோ சுத்தி தாவரங்கள் நிறைய பழங்களோட நீங்க பார்த்திருப்பீங்க. ரம்புட்டான் இந்த அந்த சித்திர மாதத்துலதான் கூடுதலான ரம்புட்டான் பழம் கிடைக்கும், நிறைய பேர் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்க. உங்களுக்கும் விருப்பமாயிருக்கு, நீங்களும் சொல்லுவீங்கல்ல வீட்டை வாங்கி கொண்டு வாங்கணும். அப்ப அந்த சித்திர காலத்துக்கு உரிய பழமா, நிறைய பழமா இருக்கும், வாழை நிறைய பழமா இருக்கும். அதே நேரத்துல பலாப்பழம் விதங்கள் நிறைய பழுத்து பழத்திற்கு நிறைய பழம் இருக்கும், நீங்கள் என்ன செய்வீங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்க. இந்த பழங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்குது நிறையண்டா புத்தாண்டு காலம் சித்திரை மாதத்துலதான் இது கூடுதலான பழத்தை நாங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது சித்திரை மாதத்துக்கு மட்டும்
உரித்தான பழக்கும் பழங்களாக காணப்படுகிறது. சரியா பிள்ளையர்? அடுத்ததை பார்த்தோம்டா, சித்திரை காலம் நெருங்கிட்டு தானே, அந்த புத்தாண்டு காலம் நெருங்கிட்டு தானே சொன்னா, நேரத்துல சூழல்ல நிக்கிற தாவரங்கள்ல எங்களை சூழ உள்ள பகுதிகளில் இருந்தால் எங்களை அநேகமான பழங்கள் பகுதிகளில் அநேகமான பழங்கள் இருக்கும். நீங்கள் கட்டாயம் பார்த்துருப்பீங்க. அந்த பழங்களை சாப்பிட பறவைகள் வரும். அந்த பறவைகள் வாரத நாங்கள் சொல்லுவோம் சஞ்சரிக்கிறோன்னு சொல்லுவோம். அப்ப பறவைகள் சஞ்சரி பறவைகள் எல்லாம் நிறைய வந்து அந்த சித்திரை காலத்துல எங்களுக்கு பார்த்தமான மரங்கள்ல இருந்து பழங்கள் எல்லாம் சாப்பிடணும். அப்ப அந்த சித்திரை மாதத்துல பறவைகள் நிறைய சஞ்சரிக்கும். சரியா? அடுத்தது குயில் கூவும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் உங்களோட வீடுகள்லயோ இல்ல உங்களோட வீடுகள் கண்மையிலயோ நிறைய குயில்கள் வரும். அதுல கூவினங்க அதிகாலையில பாத்தீங்கன்னா சில வேளை நீங்கள் அந்த குயில்களின் சத்தம் கூவுற சத்தத்துலதான் கண்முழிப்பீங்க விடிய. சில பேர் அந்த சித்திரை காலம் நெருங்கிட்டேன்னா அந்த குயிலின் கூற சத்தங்கள் கூட்டவாயிருக்கும். அப்ப அதிகாலையில கூட வெயில் சத்தத்துலதான் நீங்கள் எழும்புவீங்க. குயில் என்ன செய்யும்? கூவும். சரியா? அடுத்தது பாருங்க, அடுத்தது ரபான் பட்டாசு ஒளிகள். ரபான் சிங்கள மக்கள் ரபான் அடிப்பின்னம் அந்த ஓசியல் எல்லாம் அவையல் பார்த்து மகிழ்வினும். அதே போல தமிழாக்கள் என்ன செய்வினம்னா பட்டாசு ஒளிகள் கொளுத்திவினும். சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் சேர்ந்து பட்டாசு கொளுத்திவினும். ஏன் அந்த பட்டாசு அவையல் அந்த சித்திர புத்தாண்டு கொளுத்தே அவைக்கு நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். ஏன் அந்த ஒளிகளை அந்த வெளிச்சங்களை எல்லாம் பார்த்து அவையல் மகிழ்ச்சி அடைவினும். அதே போல நீங்களும் சிறார்கள் கூட அந்த ஒளி ஒளிகளை எல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடையும். அதுக்காக இந்த சித்திரை புத்தாண்டுல வந்து ரபான் அடிக்கிறது பட்டாசு கொளுத்துறது எல்லாம் நீங்களும் கூட வீடுகள்ல நீங்கள் பெரியாரோ பெரிய அம்மா அப்பா அக்கா அண்ணாக்கள உதவிகளோட நீங்களும் கொளுத்தி மகிழ்ந்திருப்பீங்க. அடுத்தது இப்ப நாங்கள் இவ்வளவு நேரமும் எங்களோட சுற்றுப்புற சூழல்ல ஏற்படுற மாற்றத்தை நாங்கள் பார்த்தனோம். அந்த மாற்றம் என்னென்னன்றதை இப்ப ஞாபகப்படுத்தி பார்க்க போறோம் உங்கள்ட்ட. சரியோ? இப்ப நான் சொல்லி சொல்றேன் பாருங்க. முதலாவது நாங்கள் பூக்கள் பூக்கும். பூக்கள் சரி பூக்கள் பூக்கும் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த ரெண்டாவது நாங்கள் பார்த்த நாங்கள் புத்தாண்டு காலத்துக்கு மட்டும் உரித்தான தாவரங்கள் பூத்து காய்க்கும் என்று பார்த்த நாங்கள். அடுத்தது பழங்கள் பழுக்கும் என்று பார்த்த நாங்கள். பறவைகள் சஞ்சரிக்கும் என்று பார்த்த நாங்கள். குயில் கூவும் என்று பார்த்த நாங்கள். ரபான் பட்டாசு ஒலிகள். இந்த லவன் நாங்கள் அந்த சூழல்ல ஏற்படுற மாற்றங்களை நாங்கள் இந்த சித்திரை புத்தாண்டுல பார்ப்போம். அதே போல பிள்ளைகள் நாங்கள் இப்ப இந்த சித்திரை புத்தாண்டு நெருங்குதுன்னு சொன்னால் எங்களோட வீட்டாய்த்தப்படுத்தும். அதை பற்றி பார்ப்போம் தொடர்ந்து. ஏன்னா சித்திரை புத்தாண்டு நெருங்கிட்டா நாங்கள் எங்களோட வீட்டை கட்டாயம் ஒரு ஆயத்தம் ஒன்று செய்வோம். வீட்டை என்னென்ன ஆயத்தம் செய்வோம்ண்டு பார்ப்போம். இப்ப பார்த்தோம்னு சொன்னா வீட்டை சுத்தப்படுத்தும். வீட்டை என்ன செய்வோம்? சுத்தப்படுத்தும். சரியோ? தெரியும் உங்களுக்கு உங்களோட வீடுகளை உங்களோட வீடுகளை சரி நீங்கள் உங்களோட அம்மாக்களை என்ன செய்வினம்டா முதல்ல என்ன செய்வினம்? வீட்டுல ஒரு விழா நெருங்கிட்டு இப்ப சித்திரை புத்தாண்டு வருதுண்டா என்ன செய்வான்டா? வீட்டை கழுவி துடைச்சு பொருட்களை எல்லாம் அந்தந்த இடங்களில் எல்லாம் உரிய இடங்கள்ல அடுக்கி வைத்து ஆயத்தப்படுத்தும். அது என்ன? சித்திரை புத்தாண்டு நெருங்கிட்டேன்னு சொல்லி நாங்கள் எங்களோட வீட்டை ஆயத்தப்படுத்தும். அதே போல சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்தும். சுற்றுப்புறத்தை என்ன செய்வோம்? சுத்தப்படுத்துவோம். சுற்றுப்புறம் என்று சொன்னால்
முதலாவது பார்த்தனாங்க வீட்டா செய்யறது, ரெண்டாவது இப்ப பாக்குறோம் என்ன சுற்றுப்புறம், சுற்றுப்புறம்னா எங்கட வீட்டுக்கு வெளியே எங்கட வீட்டா சுத்தா படுத்துற வெளியில என்னென்ன எல்லாம் இருக்கும், அசிங்கமா எல்லாம் இருக்கும், புல்லுகள் முளைச்சிருக்கும், அப்ப நாங்க என்ன செய்வோம் அதுகளை எல்லாம் கூட்டி எல்லாம் குப்பைகளை எல்லாம் கொளுத்தி எரிக்க வேண்டியதில் எல்லாம் எரிச்சு பாத்திகள் பூ மரங்களுக்கு எல்லாம் மண்ணெல்லாம் கொத்தி தண்ணி எல்லாம் ஊத்தி நீர் ஊத்தியில மரங்கள் எல்லாம் செங்கழிப்பு செழிப்பாயிருக்கும். அப்ப அதெல்லாம் ஒரு எங்களுக்கு ஒரு குளிர்ச்சியும் அழகையும் தரும். அப்படி எல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்னா சுற்றுப்புறத்தை அழகுபடுத்தி எங்களுக்கு ஒரு அழகான ஒரு சூழலை அங்க காணக்கூடியதாக இருக்கு. அழகுபடுத்துறதுல எங்களுக்கு அழகான அந்த வெளிப்புற சூழல் அழகாக இருக்கும். அப்ப என்னத்துக்கு இதை செய்யறோம், எங்கட புத்தாண்டு காலத்தை நெருங்கிட்டேன்னு சொல்லி நாங்க இதெல்லாம் பார்க்கணும். அடுத்ததை பார்த்தோம்னு சொன்னால் எங்கட வீடு தெரியும் தானே, அதுல வந்து நிற பூச்சி பூசி இருப்போமே என்ன பெயிண்ட் சொல்லுவான், ஓ அந்த பெயிண்ட் அடி ஏன்னா அந்த பெயிண்ட் அடிச்சிருப்போம் ஏற்கனவே, அதெல்லாம் என்ன செய்யும் ஊத்தியல் பிடிச்சு கீறல்கள் எல்லாம் இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்வோம் அதுக்கு, ஓ இத திரும்ப மீள ஒரு புதுப்பிக்கிற வேலை ஒன்று பார்ப்போம். அப்ப அத நாங்க என்ன சொல்லுவோம், நிற பூச்சிக்களை திரும்ப எல்லாரும் என்ன செய்வோம், இத வடிவா உள்ளாக்களை விட அசிங்கமா உள்ளாக்கள என்ன செய்வோம் நாங்கள், நிற பூச்சை திரும்ப மீள அடிச்சு எங்களை வீடு அழகுபடுத்த பார்ப்போம். ஏன் எங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் தெரிவினோம் வந்து எங்களை வீட்டுகளை எல்லாம் பார்க்க போயினமேன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் அழகுபடுத்தும். அப்ப அழகுபடுத்துறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், நிற பூச்சு பூசுவோம். அடுத்த பாத்தீங்களு சொன்னா வீடு பொருட்களை பழுதுவாக்கு, பழுது பாக்குறதுன்னு சொன்னா இப்ப தளபாடம் இருக்கு, மீசியல் இருக்கு, என்ன செய்யப்பட்டிருக்கு, நாங்கள் அதை சரி செய்யணும். அப்ப உடைந்திருக்கும், அப்ப அதை என்ன செய்வோம், தளபாடங்களை மீசிகளை பழுதுபா. அதே போல வேற என்ன பழுது பார்க்கணும், ஓ ஃப்ரிட்ஜ் என்று சொல்லுவீங்களா, மின்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜன் என்று சொல்லுவீங்க, ஓ மின்விசிறி, அதெல்லாம் என்ன செய்வோம் பழுதடைஞ்சு சில இருக்கலாம் ஏன்னா, அப்ப நாங்கள் அதையெல்லாம் பழுது பார்க்கணும். பழுது பார்த்து அவற்றி எல்லாம் நாங்கள் சீர் செய்து அழகாக்குவோம். ஏன் இந்த சித்திரப்பு தான் பாருங்க, அது அந்தந்த வேலைகள் எல்லாம் நீட்டாக்கி வடிவாக அழகுபடுத்துவோம். வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு, பூச்சி பூசுறது அதே போல இப்ப நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம் வீடுக பொருட்களை பழுது பாக்குறது, பெயிண்ட் அடிக்கிற வீடு வீடு வேலை முடிய உள்ளுக்குள்ள பொருட்கள் எல்லாம் என்ன சேதப்பட்டிருக்கல அதெல்லாம் எடுத்து நீட்டாக்கி வடிவா எல்லாம் வைப்போம். ஏன் எங்கட உறவுகள் வந்து பார்க்கப்போம். அதே போல புதிய பொருட்களை வாங்குவோம், புதிய பொருள் உங்களுக்கு தெரியும் கட்டாயம் புதிய பொருட்களை வாங்குவோம். ஏன் நாங்க பழைய பொருட்களை எல்லாம் வழியை அகற்றிட்டு புதிய பொருட்களை எல்லாம் வாங்குவோம். எங்களுக்கு கட்டாயமா ஆடை சட்டி பானைகள் எல்லாம் வாங்குவோம். அப்ப நாங்கள் சட்டி பானை எல்லாம் வாங்குறோம் தான் எவ்வளியா, ஓ இப்ப வீட்டுல பாருங்க சட்டி பானைகளை பழசுகளை சரி சமாளிச்சு போமாட்டு நாங்க சமாளிச்சு எல்லாம் வச்சு செய்யறோம். செய்து கொண்டு புதுவரிடம் இருந்தா இது பழைய பானை, இது பழைய சட்டி, இதுல உடைஞ்சிருக்கு, இதெல்லாம் வெளியாக கட்டிட்டு நாங்கள் புது பானை வாங்குவோம்னு சொல்லி நாங்கள் எங்கட வீட்டை நாங்களே திட்டம் போடுவோம். அதே போல சட்டி பானை வாங்குவோம். வேற என்ன புதாடை, இப்ப கட்டாயம் இந்த புது ஆடை நாங்கள் வாங்குவோம். புதாடை வாங்கினா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன, ஓ புது வருடத்துல நாங்கள் இப்ப அதை போடுவோம்ன்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு ஆசையும் இருக்கும். சரி அப்ப அந்த உடைய வாங்குறதுக்கு நாங்கள் அம்மா எங்கட அப்பாக்களோட நாங்கள் கடைக்கு போய் எங்களுக்கு விருப்பமான புது ஆடைகளை வாங்கி வருவோம். அடுத்தது காய்கறிகள் பழங்கள் வாங்கும் என்ன, புதியாக காய்கறிகள் பழங்களை எல்லாம் வாங்கி வைப்போமே அந்த சித்திரை புத்தாண்ட நாங்கள் நல்ல முறையில மகிழ்ச்சியா கொண்டாடுறதுக்கு நாங்கள் எல்லாமே நல்ல அழகானதாக நாங்கள் ஆக்குறதுக்கு இந்த புதிய பொருட்கள் கொள்வனவு செய்யறது செய்வோம். கட்டாயம் ஒவ்வொரு வீடுகளிலையும் இந்த புதிய பொருட்கள் வாங்கப்படும்.
அடுத்தது பலகாரம். பலகாரம் செய்யறது தானே? ஓ, பலகாரம் செய்யறதுக்கு உங்களோட வீடுகள் என்றாலும் சரி, அல்லது பொதுவிடங்களா இருந்தாலும் சரி, கட்டாய மாவியல் என்ன செய்வினமெண்டா பலகாரம் நாங்கள் போக போறோம் தானே? நாங்கள் போகாம் அல்லது அவியல் எங்கட வீடுகளுக்கு வருவினா ஏன்னா, அப்ப நாங்கள் பொதுவான இடங்கள் என்றாலும் சரி நாங்கள் பலகாரங்களை கொண்டு போவோம். கொண்டு போய் அந்த வேலை செய்யற இடமா இருந்தா இந்த பலகாரத்தை எல்லாம் அவங்க கொண்டே கொடுத்து பரிமாறி சாப்பிடுறது என்ன. அப்ப அதுக்கு என்ன செய்வோம்டா, நாங்கள் முதல் நாளே இந்த பலகாரங்களை சுட்டு ஆயத்தப்படுத்தி நாங்க வைப்போம். பாருங்க, நிறைய பலகாரங்கள் எல்லாம் கிடாக்குது என்ன, கேக்கு, வடை, அதே போல முறுக்கு, அரியதரம், மோதகம், பால பாச்சோறு, கேக், இப்படி எல்லாம் நிறைய பலகாரம் எல்லாம் கொடுத்து நாங்கள் இதை விட நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வீங்க. நீங்க உங்களோட வீடுகளையும் உங்களோட அம்மாக்கள் எல்லாம் செய்வீங்க என்ன, நீங்கள் அதை எல்லாம் என்ன செய்வீங்க, பார்த்து மகிழ்வீங்க. எங்களுக்கு நாளைக்கு புதுவ இடம் வரப்போதுன்னா உடனே அவங்க அம்மாக்கள் சொல்றதை எல்லாம் பார்த்து உங்களுக்கு நல்ல மகிழ்வா இருக்கும். ஏன், உங்களோட வீடுகள்ல வாராகளை கொடுத்து நீங்க சாப்பிட்டு மகிழ்ற. அதே போல நீங்களும் வேற இடங்களுக்கு போக வேணும் என்ன, சித்திர புத்தாண்டா போவீங்க. அப்ப அங்கேயும் என்ன செய்வீங்க, அந்த பலகாரத்தை கொண்டு கொடுப்பீங்க, நீங்கள் கொண்டு கொடுப்பீங்க, அவங்களும் உங்களுக்கு கொண்டு வந்து தருவினா. சரியா? சரி, அடுத்தது இப்ப பாருங்க, நாங்கள் இதுவரை நேரமும் வீட்டை ஆயத்தப்படுத்தோம் என்ன, வீட்டை நாங்கள் ஆயத்தப்படுத்துறது பற்றி இப்ப நாங்கள் பார்த்த நாங்கள் அதுல ஞாபகப்படுத்தி பார்ப்போம் என்னென்ன நாங்கள் ஆயத்தப்படுத்துறது செய்யறோம். முதலாவது என்ன செய்வோம், வீட்டை சுத்தப்படுத்துதல். அடுத்தது வீட்டை சுத்தம் செய்யறேன், வெளிப்புறத்தை சுத்தம் சரி, இப்ப நாங்க இப்ப பாருங்க வீட்டை சுத்தம் செய்யறது, வீட்டை சுத்தம் செய்யறது ரெண்டாவது சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்யறது மூன்றாவது சொல்லுங்க, இப்ப நான் கேட்கிறாள் மட்டும்தான் சரி. ராகவி சொல்லுங்க, ராகவி ராகவி ராகவி
Raghavi. Raghavi. Raghavi, sollunga. Naanga ippa paathadhila veetta aayitha paduthradhila ondu sollunga. Raghavi. Enna teacher sollunga. Raghavi, ungoda veetta neenga pudhu varshamada enna seiviyal veetta. Pudhu varsham kitta vandittu naalaikku endu sonnaal. Enna seiviyal. சொல்லுங்க நிர்ணிகா சொல்லுங்க நிர்ணிகா நீங்க சொல்லுங்க உங்களோட வீட்டு என்ன புது வருடம் என்ன செய்யல அம்மா கண்டுதல்ல ஓ என்ன செய்வோம் சுத்தப்படுத்துவோம் சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்துவோம் என்ன நிறப்பூச்சு பூசுவோம் வேற என்ன செய்வோம் புது புது பொருட்களை ஆடைகளோ சரி வீட்டுப்பாவன பொருட்களோ சரி புது பொருட்கள் வாங்குவோம் மற்றது பொருட்களை பழுது பார்ப்போம் வேற பலகாரம் தயாரிப்போம் சரியா அப்ப இவ்வளவு நாங்கள் என்ன செய்வோம் புது வருடம் நெருங்கிட்டா முதல் நாடு ஆயத்தங்கள் செய்வோம் ஒரு கிழமைக்கு முதல் என்றாலும் சரி நாங்கள் என்ன செய்வோம் அந்த புது வருடம் நெருங்கிட்டான்னு சொல்லி எங்கட வீட்டுல ஆயத்தம் செய்வோம் சரியா பிள்ளையார் ஓ இப்ப நாங்கள் இவ்வளவு நேரமும் நாங்கள் இந்த புத்தாண்டு காலத்தின் ஒரு அறிமுகம் பார்த்து அடுத்ததாக நாங்கள் புத்தாண்டு காலத்தில் ஏற்படுற மாற்றங்களும் என்ன அடுத்தது நாங்கள் புத்தாண்டுக்காக வீட்டை ஆயத்தப்படுத்தும் விதம் பற்றி நாங்கள் இப்போ நேரமும் படிச்ச நாங்கள் என்ன அப்ப உங்களுக்கு இப்ப தெரியும் இந்த புத்தாண்டண்டா என்ன செய்வோம் புத்தாண்டண்டா என்ன இந்த மாதத்துல நாங்கள் இந்த புத்தாண்டை கொண்டாடுறோம் என்ன புத்தாண்டு எந்த மாதத்துல கொண்டாடுறோம் சித்திர மாதத்துல கொண்டாடுறோம் அதே போல அதை யார் யார் கொண்டாடுறோம் தமிழர்களும் சிங்களவர்களும் ஏன்னா அப்ப நாங்க அதை மீட்டு பாக்கைகளை நீங்க ஞாபகப்படுத்தி பார்க்கணும் தமிழர்களும் சிங்களவர்களும் கொண்டாடுறோம் அந்த தமிழர்களும் சிங்களவர்களும் எந்த மாதத்துல கொண்டாடுறோம்னா சித்திர மாதத்துல 13ஆம் 14ஆம் திகதிகளையும் அந்த சித்திர வருடப்பிறப்ப கொண்டாடுறோம் தமிழரும் சிங்களவரும் கொண்டாடுறோம் என்று நாங்கள் பார்த்தோம் அதே போல இந்த
पूकर पढ़ पा नीवे सरिया नंबर अगर मीडू अगोड़ सदि नंरी।